ஹாய் ஹலோ மக்களே, ஸோ வெல்கம் பேக் டு தி சித்து. ஸோ இன்னைக்கு ஃபஸ்ட் வீடியோஸாக நம்ம எது பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து அக்வாரியம் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் இந்த சேனலோட கண்டென்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வந்து அக்வாரியம் பேஸ் பண்ணி தான் இருக்க போது. ஒரு பெட்டு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸு, ஃபிஷ்ஷு, லைக் டாகு, ஸோ அந்த ஒரு வைல்ட் லைஃப், ஸோ அதை ஃபீல் பண்ணி தான், அதை ஃபுல்லாக பேஸ் பண்ணி தான் இந்த சேனல் ஃபுல்லாகவே ரன் ஆக போகுது. ஸோ மக்களே, ஸோ என்ன எங்கே வந்திருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் வீடியோஸ்க்காக வந்து புதுவை பெட்ஷாப்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு தாங்க வந்திருக்கிறேன். இந்த இடம் எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பாண்டிச்சேரியில் போன்கேர் ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கோயில் பேர் என்னது, ஸோ பாண்டிச்சேரி போன்கர் ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து கங்கையம்மன் கோயில் பக்கத்தில் தாங்க ஸோ புதுவை பெட்ஷாப் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ அங்கே தாங்க வந்திருக்கிறேன். இன்னும் ஒரு எக்ஸாக்ட் லொக்கேஷன் என்ன, இந்த ஷாப்புக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து காந்தியோட ஸ்டாச்சுவும் நேருவோட ஸ்டாச்சுவும் வச்சிருப்பாங்க. ஸோ அது உங்களுக்கு ஒரு லேண்ட்மார்க்காக இருக்கும். ப்ளஸ் இந்த ஷாப்போட எக்ஸாக்ட் லொக்கேஷனை கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ப்ளஸ் ஃபோன் நம்பரோட கொடுக்குறேன். ஸோ இந்த ஷாப்போட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க கிட்ட வந்து கலர் ஃபிஷஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது, ப்ளஸ் ஃபிஷ் டேங்க்குமே பண்ணுறாங்க, ஃபிஷ்ஷுக்கான ஆக்சரிஸுமே பண்ணுறாங்க, ப்ளஸ் டாகு பண்ணுறாங்க, டாகுக்கான ஆக்சரிஸ் ப்ளஸ் டாகுக்கான ஃபுட்டுலாம் எனக்கு பின்னாடி இது பார்த்தா தெரியுதா, ப்ளஸ் வந்து பேர்ட்ஸ் பண்ணுறாங்க, பேர்ட்ஸ்லேயே வந்து எல்லா வகையான பேர்ட்ஸும் பண்ணுறாங்க, ப்ளஸ் பேர்ட்ஸுக்கான கலர் கேஜஸ்மே பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ மேட்ரு போயிட்டு இருக்குது மக்களே. ஸோ பின்னாடி ஓனர் இருக்கிறாங்க, அவங்க கூட சேர்ந்து நம்ம வீடியோ ஷேர் பண்ணிக்கலாம், அவங்க கூட கேட்டு நிறைய விஷயம் கேட்டு ஷேர் பண்ணலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆக்சரிஸ் இருக்குது டாகுக்கு, ப்ளஸ் வந்து ஒரு நீங்கள் ஒரு பெட்டோ இல்லை வந்து ஃபிஷ்ஷோ வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ஆக்சரிஸ் ஏ டு இசட் எல்லாமே இங்கே வச்சிருக்கிறாங்க. ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாகவே பார்க்கலாம். வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம். வணக்கம்ணா. வணக்கம்மா. சரி ஓகே, புதுவை பெட் ஷாப்பில் என்னென்ன நான் பார்க்கலாம். இப்போ புதுசாக ஒரு குழந்தை உள்ள யாரோ ஒருத்தவங்களோ வராங்கன்னா ஐடியாவே இல்லாமல் வருவாங்களா, ஆனால் பெட்ஸ் வாங்கணும் இல்லை ஒரு ஃபிஷ் வாங்கணும்னு ஐடியாவில் வராங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் எப்படி கைட் பண்ணுறீங்க, ப்ளஸ் ஷாப்பில் வந்து என்னென்ன இருக்குது? நமக்கு வர கஸ்டமர் எல்லாருமே வந்து ஃபஸ்ட் டைம் உள்ளே என்ட்ரா வராங்கன்னா அவங்களுக்கு இது பார்க்குறதுக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஷாப்பாக இருக்கும். அதே டைமிங்கில் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் வந்து காஸ்ட் ப்ரைஸ் ஷாப்புக்கு அளவுக்கு ஈக்குவல் ரேட்டில் கொடுக்குறோம். நம்மளோட மோட்டிவேஷன் பார்த்திங்கன்னா ஏர்னிங் இன்கம்ல மக்களோட திருப்தி தான் நமக்கு, அதுக்கு அதை தான் மெயினாக நாங்கள் பிளானிங் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேண்ணா. யாருமே இது வரைக்கும் வந்து அக்வாரியத்துக்கு இந்த அளவுக்கு ரேட்டு கொடுக்காத அளவுக்கு ஒரு நெகோஷியபிள் ப்ரைஸ் இருக்கும். அவங்க ஒரு டைம் வந்தாலவே அவங்களுக்கு இதோட ஆதாயம் தெரியும், கண்டிப்பாக தெரியும். இப்போ சென்னை பார்த்தீங்கன்னா கொளத்தூர் ஏரியா. ஆமாம். நான் பாண்டிச்சேரியில் நான் வந்து இப்போ அந்த ரேட்டுக்கு அந்த ரேட்டுன்னு நீங்கள் விற்க முடியாது, ஏன்னா வந்து நீங்கள் ட்ரான்ஸ்போர்ட் ட்ரான்ஸ்போர்ட்லாம் நமக்கு வருது, அது எக்ஸஸாக வருது. அது இருந்தாலும் நாங்கள் பல்காக எடுக்கிறதுனால எங்களால் எந்த அளவுக்கு லோ பட்ஜெட் கொடுக்க முடியும் கொடுக்க முடியும். அதர்வைஸ் வெளியில் கடையை காட்டிலும் நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா எப்படியாக இருந்தாலும் ஒரு 20% 30% கம்மியாக தான் இருக்கும். ஸோ இங்கே கண்டிப்பாக இப்போ நம்ம இது ஹோல்சேல் ரீட்டைல், அதை ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க. நான் மெயினாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேல் தான். ஓகே. அதே டைமிங்கில் ரீட்டைல் கஸ்டமர் உள்ளே என்ட்ராகும் போது அவங்க இல்லை என்று ஏமாறக்கூடாதுன்றதுனால ரீட்டைலும் பண்ணி கொடுத்துட்டு வரோம். ரீட்டைலும் பண்ணி கொடுத்துருக்கீங்க. இப்போ நான் ஷாப்பை ஃபுல்லாக சுற்றி பார்க்கும்போது எனக்கு வந்து பேர்ட்ஸ் நிறைய தெரிஞ்சுது, ஃபிஷ் நிறைய தெரிஞ்சுது. வேறு என்னென்ன நீங்கள் பண்ணுறீங்க? ப்ளஸ் வந்து ஆக்சரிஸ் எல்லாமே இந்த ஃபிஷ்ஷுக்கு டாகுக்கு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸுக்கு தேவையான ஆக்சரிஸ். நம்மளோட ஃபீல்டு ஒர்க்கே பார்த்தீங்கன்னா அக்வாரியம் பெட்ஸு. பெட்ஸுன்னும் போது அதில் வந்து ஃபிஷ்ஷஸ் சேர்ந்து பெட் அனிமலில் டாகு, கேட்டு, அது அதர்வைஸ் வேறு ரேட்டு, அது போல் ஐட்டம் எல்லாமே கிடைக்குது. ஓகே. இப்போ நான் டாகு கேட்டெல்லாம் வந்து அது எப்படி நான் வந்து நீங்களே எடுத்து வந்து ஆல்ரெடி வச்சு, இப்போ அது ஒரு ரேர் ஸ்டாக் தான், அது வந்து ரேர் ஸ்டாக்லாம் இல்லை, இப்போ டிமாண்ட் பீரியடாக இருக்குது, அதனால் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓகே. மற்ற டைமிங்கில் பார்த்தீங்கன்னா அதுமாரி ஐட்டம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா அவங்களுக்கு ஆர்டர் கன்ஃபார்ம் எடுத்துட்டு அவங்களுக்கு பிக் அனுப்பிட்டேன், அவங்களுக்கு பண்ணித்தரோம் லோ ப்ரைஸில். ஓகே மக்கள், இவரோட நம்பர் எல்லாமே கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ப்ளஸ் எங்கேருந்து நீங்கள் வரணும், எங்கே வந்தாலுமே சரி, இந்த ஷாப்போட லொக்கேஷன் எப்படி வரணும்னு சொல்லிட்டு நான் கீழே மேப் லொக்கேஷன் பண்ணுறேன். ஆனால் இப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபிஷ்லேருந்தே ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பாக. ஓகே. நான் ஃபிஷ்ஷை பற்றி எனக்கு டீட்டெயிலாக இப்போ ஒரு புதுசாக ஒருத்தவங்க பார்க்குறாங்க ஃபிஷ் வாங்கணும், இப்போ வீட்டில் ஒரு குழந்தை ஃபிஷ் வளர்க்கலாம் ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க என்ன மாரிலாம் பண்ணணும், ப்ளஸ் உங்கள் கடையில் ஃபிஷ்ஷில் என்ன ரேட்டு போகுது, என்ன வெரைட்டிஸில் போகுதுன்னு பண்ணுறது நீங்கள் சொல்லுங்கண்ணா. ஃபிஷ்ஷு நிறையா இருக்கும். அப்படி வெரைட்டிஸ் பார்த்தோம்னா ஏகப்பட்டது இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட இப்போ இந்த எங்கள் நமக்கு வந்து வாரத்துக்கு ஒரு டைம் இப்போ புது நியூ ஸ்டாக் வரும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது ஜீப்ரா வெரைட்டிஸு, டெட்ரா ஜீப்ரான்னுவாங்க, கீழே இருக்கிறது கார்ப்பு, அதுக்கு கிட்டே இருக்கிறது கீழே இருக்கிறது ரெயின்போ ஷார்க்கு, அல்பினோ ஷார்க்கு, அதில் ஃப்ளோரான் சிக்கு இருக்குது, பேபி ஃப்ளோரான் இருக்குது. இப்போ இதோட விலைலாம் என்னவானா இருக்கும்ல, அதுக்கு வந்து டேஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறுறது இருக்குதா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுமா. நம்ம கடை ரேட்டு பார்த்தீங்கன்னா பேர் 25 ருபீஸு. ஓகே. அந்த ரேஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து க்ரீன் கலர் இருக்கும், ஆரஞ்சு கலர் இருக்கும், ரோஸ் பிங்க் கலர் இருக்கும், ப்ளூ கலர் இருக்கும். ஓகே. இதுமாரி வெரைட்டிஸ் அதில் கலர்ஸ் இருக்கும். கீழே இருக்கிறதுனா கீழே இருக்கிறது இது கார்ப்பு, இது 30 ருபீஸ் பேர் கொடுக்குறோம். ஓகே. பேர் மீன்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல். மேல் அண்ட் ஃபீமேல், யா. ஓகே. கீழே இருக்கிறதுனா கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அல்பினோ ஷார்க்கு, டைகர் ஷார்க்கு,
அதுமாரி வெரைட்டிஸ் அது 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 பேர் பார்த்தீங்கன்னா 70 ருபீஸ் தரும். 70 ருபீஸ் வருது. ஸோ இங்கே இருக்கிற ஃபிஷஸ் பற்றி சொல்லுங்கண்ணா. இது பார்த்தீங்கன்னா ஜெயின் கௌராமி, இது ஒரு பீஸோட ரேட்டு 250 ரேஞ்ச் கொடுத்துட்டு கொடுக்குறீங்க. கீழே இருக்கிறது இது எஸ்கே கார்ப்பு கோல்டு இதுமாரி வெரைட்டிஸ் இது பேர் 50 ருபீஸ் கொடுத்துட்டு இருக்கோம். சூப்பர்ண்ணா. அது கீழே இருக்கிறதுண்ணா இது ரோசி பார்ப்புன்றது பேர். இந்த ரோசி பார்ப்பு 30 ருபீஸ் கொடுக்குறோம். எல்லாம் அடல்ட்டு பேர். ஓகேண்ணா. இப்போ நீங்கள் ஃபிஷ் ஃபார்மிங் மாரி பண்ணிட்டு இருக்கிறீங்களா இல்லை வந்து ஜஸ்ட் வந்து ஒரு அக்வேரியம் மாரி? இல்லை, நமக்கு கொளத்தூரில் டைரக்ட் நம்மளை பிரதர்லாம் வச்சுருக்காங்க. ஓகே. இப்போ அவங்கக்கிட்டேருந்து டைரெக்டாக நமக்கு டைமிங் என்னென்ன ஃபிஷ் இருக்கோ வரும், அதை இந்த இடத்துல வந்து நம்ம ஹோல்சேல் கொடுத்துட்டு இருக்கோம். அதே ரீட்டைல் கஸ்டமராக இருப்பது அவங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட்டிவ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா ஃபிஷ்ஷும் சீ ஃபிஷ் கிடைக்கும். இது இல்லாமல் பிளான்டு டெட்ரா வெரைட்டிஸ் கிடைக்கும். எல்லா வெரைட்டியும் அவைபிள் உண்டு. வாண்டடுக்கு தகுந்த மாதிரி பிஸ்னஸ். ஓகே. நான் எப்போ வந்து உங்ககிட்ட இந்த ஒரு டேஸில் வந்தால் எப்பயுமே ஸ்டாக் நீங்கள் மாற்றிக்கிட்டே இருப்பீங்க பார்த்தீங்களா? எவ்வளோ டேஸ் கொடுத்தாலும் ஸ்டாக் இறக்கிட்டே? நம்ம வந்து ஃபஸ்ட் ஒரு வீக்லி ஒன்ஸ் எடுக்கிறோமா. ஓகேண்ணா. வெட்னஸ்டே தேர்ஸ்டே நம்மகிட்ட நியூ ஸ்டாக் வரும். அப்போ அந்த டைமில் வந்து கண்டிப்பாக நிறைய ஸ்டாக் இருக்கும், நிறைய எடுக்கலாம். ஓகேண்ணா. அப்படியே பின்னாடி இது கொஞ்சம் பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது இந்த ஃபிஷ்ஷஸ்லாம். ஸோ இதை பற்றி சொல்லுங்கள். இது ஆஸ்கர் வெரைட்டிஸ். இது இதில் 4 வெரைட்டிஸ் இருக்குது. அல்பினோ ஸ்டார்க்கு, அல்பினோ ஆஸ்கர், ரெட் டைல் ஆஸ்கர், அது பிளாக் டைகர் ஆஸ்கர். ஓகே. அப்புறம் காப்பர் ஆஸ்கர். இது 4 வெரைட்டி இருக்குது. இதில் பேரட் இருக்கும், எல்லோ கலர் பேரட், அதில் ஒரு 4 வெரைட்டி இருக்கும். இதுக்கு நீங்கள் என்ன விலைலாம் தரீங்க இதோட பேர்னா? இது பேர் பார்த்தீங்கன்னா 450 தரோம். பேர் 450 தரீங்க? ஆமாம். நல்ல சைஸ், பல்க் சைஸ். இதோட லைஃப் டைம்ல என்ன வாடா இருக்கும்? இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 80 இயர்ஸ் வரைக்கும் அபவ் உண்டு. 80 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். 80 இயர்ஸ் அபவ் உண்டு. கீழே இருக்கிறதுனா இது மில்கி கார்ப்பு. இந்த ஃபிஷ் வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ் பேர் தரோம். 40 ருபீஸ். ஆமாம். ஓகே. கீழே இருக்கிறது? கீழே இருக்கிறது விடோ டெட்ரா, அல்பினோ விடோ டெட்ரா, பேர் 20 ருபீஸ் கொடுத்துட்டு இருக்கேன். 20 ருபீஸ் கொடுக்குறீங்க. இந்த கண்ணாடி கிளாஸில் பார்த்தீங்கன்னா வந்து 100 இங்கே 150 போட்டதுலாம் அப்படின்னா என்ன ஆகலாம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கவுண்டிங் விடுறதுக்கு விட்டது. ஓ, அப்படி. அது மாதிரி அது பண்ணது. ஓகேண்ணா. இங்கே இருக்கிறதுனா? இங்கே இருக்கிறது ஏஞ்சல். ஆமாம். ஏஞ்சல் ஃபிஷ். இது இது பேர் 30 ருபீஸு, 50 ருபீஸு, 100, இதுமாரி வெரைட்டி சைஸுக்கு தகுந்த மாதிரி வரும். ஓகே. கீழே இருக்கிறதுலாம் ரொம்ப குட்டி குட்டியாக வச்சுருக்கிறீங்க. ஆமாம். இது வந்து பிளாட்டி 20 ருபீஸ் பேரு ரெண்டுமே. ஆமாம் ஆமாம் ஆமாம். 20 ருபீஸ் பேர். ஓகே. நல்லா ஹை லுக்கும் இருக்கும், ஃபுல் ரெட்டிஷ் கலர் இருக்கும். அதில் ரெட் ஸ்வாடும் இருக்குது, அதுவும் 20 ருபீஸ் பேர். ஓகே. அது டைகர் இருக்குது, டைகர் 30 ருபீஸ் பேர். கீழே இருக்கிறது மில்கி கார்ப்பு, கார்ப்பு வெரைட்டிஸு கொஞ்சம் அபவ் சைஸு, பேர் 100 வரும். ஓகேண்ணா. இப்போ நம்ம இங்கே இதிலே பார்த்தலாம். இப்போ இந்த ஃபிஷ் டேங்க்கு போடக்கூடிய கல் தானே அதெல்லாமே வந்து? ஆமாம் 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 ஆமாம். கலர் என்ன ரேட்டு ஸ்டார்ட் ஆகுது? பர் கேஜி வந்து 30 ருபீஸு. அவங்க பேக்காக எடுக்கிற சமயத்தில் 20 ருபீஸ் வரும். 20 ருபீஸ் வருது. ஓகே. ஸோ இங்கே இருக்கிற ஃபிஷஸ் பற்றி பார்க்கணும். இந்த ஃபைட் எல்லாமே பார்த்தலாம். ஏன்னா பசங்களாம் அதிகமாக விரும்புறது இந்த ஒரு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இந்த ஃபைட்டர் தான். ஸோ ஃபைட்டர் பற்றி சொல்லுங்கள். ஜமே லோ தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் பீசஸ்ஸு, ஃபுல் மூன் இருக்குது, ஃப்ளக்கார்டு இருக்குது, எலிஃபண்ட் இருக்குது. அதர்வைஸ் ஒன்று ஒரு 4-5 வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ சத்தியமே என்கிட்ட ஸ்டாக் கிடையாது. பட் ஆனால் புதன்கிழமை வேலைக்கிழமை வந்தால் எப்பயுமே நம்ம எப்பவுமே ரெகுலராக ஸ்டாக் இருக்கும். ஓகே. என்ன ஒரு ஃபைட்டர்னா என்ன விலையிலேருந்து ஆரம்பிக்கும்? நம்மக்கிட்ட 20 ருபீஸ்லேருந்து இருக்குது. 20 ருபீஸ்லேருந்து 20 ருபீஸ்லேருந்து 100 ருபீஸ் வரைக்கும் இருக்கும். ஓகேண்ணா. ஸோ கீழே நல்ல நல்ல குட்டி குட்டி குட்டியாக இருக்குது. இது கப்பீஸ் ப்ரீடு. இது 20 ருபீஸ் பேர் வரும். இது ஹோல்சேலாக எடுக்கும்போது 10 பேர் எடுக்கும்போது அதுக்கு மேலே ரேட்டு கம்மியாகிறது வாய்ப்பு உண்டு. ஓகே. கீழே கீழே கப்பீஸ் தான். அது ஃபீடிங் கப்பீஸ் தான். ஆமாம், ஃபீடிங் கப்பீஸு. ஓகே ஓகே. ஸோ இதுக்குள்ளே என்ன வச்சுருக்கீங்க? இதுக்குள்ளே அரோனா சிக்கு இருக்கும். ஆ, 3 அரோனா இருக்குது. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகேண்ணா. இதோட விலைண்ணா? இதோட விலை 1200 வருமா? 1200 பேர். அதுவும் சிங்கிள் சிங்கிள் பேர். சிங்கிள் தான். வாஸ்து ஃபிஷ் அது. ஓகே ஓகே. அதனால் சிங்கிள் ஃபிஷ் தான் விடணும். ஓகே, சூப்பர்ண்ணா. அது கீழே இருக்கிறது? இது கீழே இருக்கிறது பாக்கு, பிராணான்வாங்க, அந்த வெரைட்டி இருக்குது. ஓகே. இதில் வந்து நல்லா இருக்கும். இது இதோட இந்த ஃபிஷ் பேர்னா? அது பேர் ரெட் ஃபின். அது அது என்ன விலை வருது? அது பேர் 150 வரும். 150 வருது. ஸோ இந்த ஃபிஷ் டேங்கில் பார்த்தீங்கன்னா எல்லாமே குட்டி குட்டியாக இருக்குது. நடுவில் ரெண்டு மட்டும் பெருசாக இருக்குது. அது என்ன ஃபிஷ்ஷு, என்ன மேட்ரு? இது கார்ப்பு, கார்ப்பு வெரைட்டிமா அது. அது பிக் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 பேர். மற்ற அதர்வைஸ் சின்ன சிக்கெல்லாம் வந்து 30 ருபீஸ் பேர். 30 ருபீஸ் வருது. ஸோ இங்கே இருக்கிறது ஐட்டம்லாம்? இங்கே இருக்கிற ஐட்டம்லாம் இதெல்லாம் ஜீப்ரா வெரைட்டிஸ் இருக்குது. 20 ருபீஸ் பேர்.
பல்காக எடுக்கும்போது ஒவ்வொன்றும் ரேட்டு டிஃபர் வரும். நீங்கள் இது வந்து ஒன்லி ரீட்டைல் ரேட்டு தான் சொல்லியிருக்கேன், ஏன்னா மற்ற மார்க்கெட்டை நான் டேமேஜ் பண்ணக்கூடாதுன்றதோட என்னோட அதில் கரெக்டாக இருக்கேன். இதே நீங்கள் ஒரு 10 பேர் 5 பேர் எடுக்க வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இதை விட நல்ல பெஸ்ட் ப்ரைஸ் உங்களுக்கு நான் பண்ணி சூப்பர்ண்ணா. இப்போ ஆனால் இது எந்த இடம்ண்ணா? இது வந்து ஆனால் நிறைய தொட்டி தொட்டியாக இருக்குது. அதே உள்ள ஷாப் உள்ள வச்சுருக்கோம். இதே ஃபாண்டு போட்டு நாங்கள் தக்க ஸ்டாக் பண்ணி வச்சுருக்குது. ஓகே. இது வீக்லி ஒன்ஸ் வரும்போது பல்காக நிறையா இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கார்ப் வெரைட்டிஸ் நிறையா இருக்குது, அதில் ஜீப்ரா வெரைட்டிஸ் பீடிங் ஜீப்ரா எல்லாம் 100 ரூபாய்க்கு எடுத்தோம்னா அதில் நான் 50 நம்பர்ஸ் கொடுப்போம், 100 ரூபாய்க்கு 50 பீஸ் கொடுப்போம். பெரும்பாலும் ஃபீடிங்ஸ் நிறைய போகும். அந்த அரோனா வாஸ்து பிஷுக்கெல்லாம் வந்து ஃபீடிங் லைவ் ஃபீடிங் போகும், அதுக்கு பல்காக கொடுப்போம், ரேட்டு கம்மியாக கொடுப்போம். இருக்கு எல்லாமே அடியில் உட்காந்துட்டு இருக்கு. சக்கர் சக்கர் சொன்னீங்கல்ல, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெட்ரா வெரைட்டிஸ், பிளான்டட் சிக்கில் போடுறது, டேங்கில் போடுறது, இது டெட்ரா வெரைட்டிஸு. இது போய் எல்லாம் செலக்டடாகவும் நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். எல்லாமே ஒரே வெரைட்டிஸ் தானே இல்லை வந்து வேறு எல்லாம்? எல்லாம் வெரைட்டிஸ் நிறையா இருக்குப்பா. அது இது பார்த்தீங்கன்னா இன்னும் 1000 வெரைட்டிஸ்க்கு மேலே இருக்குது. நம்ம தச்சுமே ரெகுலர் வெரைட்டிஸ் மட்டும் போட்டிருக்கோம். சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. இதுக்கான விலைலாம் என்னென்ன வரும்? பார்க்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குது, அது உள்ளே இருக்கிற கல் அந்த கலர்ஃபுல்லாக எடுத்துருக்கா இல்லை? 20 ரூபீஸ் அந்த ரேஞ்சு தான் வரும். 20 ரூபீஸ் அந்த ரேஞ்சு? ஆமாம், 20 ரூபீஸ், 30 ரூபீஸ், 40 ரூபீஸ் இந்தமாதிரி ரேஞ்சு தான் வரும். சூப்பர். டெட்ரா மட்டும் 50 ரூபா வரும். 50 ரூபா வருது. ஸோ ரொம்ப நேரமாக வந்து சத்தம் கொடுத்துட்டே இருக்குது. ஸோ பேர்ட்ஸை பற்றி சொல்லுங்கள். இப்போ நம்மக்கிட்ட தச்சுமே வந்து காக் டைல் இருக்குது, இதில் அல்பினோ இருக்குது, எல்லோ இருக்குது, பிளாக் இருக்குது. பேர் வந்து 2000 இப்போ போயிட்டு இருக்கு. 2000 கொடுத்துருக்கீங்க. இது ஆப்ரிக்கன் பேர்டு ரிங் வெரைட்டிஸ். இது இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லாம் 4000 something போச்சு, இப்போல்லாம் வந்து லோ பட்ஜெட்டில் 1500 தான் போயிட்டு இருக்குது. பேர் 1500. அது மேலே இருக்குது கிரே காக்டெயிலு, அது அந்தாண்டா இருக்குது கிரே காக்டெயிலு, அது 1000 ருபீஸ் பேர் தரேன். அது இல்லாமல் கீழே இருக்கிறது வந்து லவ் பேர்ட்ஸு, பேர் 250 கொடுக்குறேன். சூப்பர்ண்ணா. அண்ணா, ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வந்து பேர்டு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஷஸ் எல்லாமே பார்த்தோம், அது மட்டும் வாங்கினா பத்தாதுல்ல? ஸோ அதுக்கான டேங்க்கு, அதுக்கான ஃபுட்டு, அதுக்கான ஆக்சரிஸ், ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ டேங்க்கு ஃபிஷ் வாங்கினா அதுக்கு உண்டான அக்சசரிஸ் வேணும் இல்லையா? ஆமாம். அப்போ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான டேங்க் இருக்குது. லோ பட்ஜெட்டில் காம்போ செட்டிங்கில் கொடுத்துட்டு இருக்கோம். ரெண்டுக்கு ஒன்று செட்டு பார்த்தீங்கன்னா 2000 கொடுக்குறோம். ஓகே. 1.5 ஃபீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 1500 கொடுக்குறோம். இதுபோல் 3 ஃபீட்டு 4 ஃபீட்டு வரைக்கும் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். அது இல்லாமல் கஸ்டமருக்கு என்னென்ன சைஸ் தேவையோ அந்த சைஸ் வரைக்கும் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேண்ணா. ஸோ இப்போ இங்கே பார்த்தா பொம்மை ஐட்டம்லாம் நிறைய இது. என்ன பொம்மை? ஸோ என்ன மேட்ரு? எல்லாம் டேங்க்குள்ளே வைக்கிற செட்டிங் தான். ஸோ இது வந்து ஆர்டிஃபிஷியலான இதுவா? ஆமாம் 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 ஆமாம். ஓகே. ஸோ நீ பாருங்க எவ்வளோ அழகாக வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து இதில் வந்து பபுள்ஸ் வர மாதிரி எதாவது இருக்குமா இல்லை சும்மா ஜஸ்ட்? எல்லாம் எல்லாமே இருக்குது. இந்த கேமராமேன் இருக்குது, பேஸ்கெட் பாய் இருக்காரு, வீலிங் இருக்குது, எல்லாமே அதில் ஏர் வரும், ஏர் சர்க்குலேஷன்லாம் இருக்கும். சரி, ஃபுட்டுண்ணா, ஃபுட்டு ஃபிஷ்ஷுக்கான ஃபுட்டுனா என்ன ஃபுட்டு இப்போ வந்து குவாலிட்டியாக போயிட்டு இருக்குது, எது கொடுத்தா நல்லா ஆரோக்கியமாக புஸ்தியாக இருக்கும்? ஃபிஷ் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த ஆப்டிமா ஒசாகா இது வந்து குவாலிட்டியாக வளர்க்குறவங்க வேணுன்றவங்க அதை வாங்கிட்டு போகிறாங்க. மற்றபடி ஆர்டினரியாக எடுக்கிறவங்க டையோ எடுக்கிறாங்க, ஐனி எடுக்கிறாங்க. நம்மக்கிட்ட பிராண்டட் பார்த்தீங்கன்னா டையோ ஐட்டம் இருக்குது, எக்ஸோ ஐட்டம் இருக்குது. இது இல்லாமல் வந்து நமக்கு எப்படி ஃபுட்டு எப்படியோ அதேமாதிரி தான். ஆமாம், குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி அவங்க இப்போ வளர்க்குறதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகேண்ணா. ஸோ பேர்ட்ஸுக்கான கேஜஸ்லாம் எப்படின்னா அது அங்கே வந்து நிறையா அந்த அதுக்கான ஆக்சரிஸ் வச்சுருக்கீங்க? ஆமாம் ஆமாம், அதுக்கு உண்டான ஃபீடிங் பாக்ஸ் எல்லாமே அதுக்கு உண்டானது அவங்க செட்டிங் தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஓகே. ஸோ பார்த்தாவே நிறைய இருக்குது, தெரியுது அவங்களுக்கு.
ஸோ கீழே எல்லாமே வந்து சும்மா அந்த அழகுக்காக டேங்குக்குள்ளே வைக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியலான செடிங்க. ஸோ ஆர்டிஃபிஷியலான செடிங்க நிறைய வச்சிருக்கிறாங்க. ப்ளஸ் மக்களே, ஸோ டாகுக்கான ஆக்சிஸ் ப்ளஸ் டாகுலாம் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம வந்து. ஸோ ரொம்ப நன்றிண்ணா இவ்வளோ நேரம் வீடியோ ஷேர் பண்ணதுக்கு. சரி, நம்ம அடுத்த பார்ட் 2 வீடியோஸ் நம்ம பார்க்கலாம்.